ஹாய் ஹலோ ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி உங்களுக்காக. தீவினைகள் நீங்க வேண்டும், எதிரிகள் பயம் விலக வேண்டும் என்றால் நரசிம்மனை வழிபடுங்க. நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா எதிரிகளை வெல்லும் பலம் உங்களுக்கு கிட்டும். தீவினை நீங்கவும் எதிரிகள் பயம் விலகவும் நரசிம்மரை போற்றி வழிபட வேண்டும். நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதே நமக்கு உணர்த்துவதே. நரசிம்மன் என்றால் ஒளி பிளம்பு என்று அர்த்தம். நரசிம்மனின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதர்மத்தை அழிக்க உக்ர ரூபத்துடன் தூணை பிளந்து அவதரித்த திருமாலின் நான்காவது அவதாரம் நரசிம்மம். தன் பால் பக்தி கொண்டொழுகும் பக்தர்களை அனவரதமும் தெய்வம் காத்து நிற்கும் சான்றாக திகழ்வதே இந்த தெய்வ அவதாரம். அதர்மவாதிகளுக்குத்தான் அவர் சிம்ம சொப்பனமே தவிர அன்பர்களுக்கு அவர் வெள்ளக்கணி. அது மட்டுமல்ல, நரசிம்ம மூர்த்தியை பேரழகன் என்று பக்தர்கள் போற்றுகின்றார்கள். ராமபிரானை அழகு ராமன் என்றும் அபிராமன் என்றும் போற்றும் பக்தர்கள் நரசிம்மரை பேரழகன் என்ற பொருள்படும்படி சிங்கவேல் பெருமாள் என்று போற்றுவர். நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் தீவினைகள் நீங்கும், எதிரிகளைக் கண்டு பயம் ஏற்படாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திர திருநாள் மற்றும் பிரதோஷ காலங்களில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சிறந்த நாட்களே. துளசி மாலை சாற்றி பானகம் நைவேத்தியம் செய்து ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ நாராயணீயம் படித்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.